ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் காப்பியங்களில் மிகவும் சிறந்ததும் பவித்திரமானதுமான ராம காவியத்தை ஒவ்வொரு அத்தியாயமாகவும் சுருக்கமாகவும் பார்த்துட்ருக்கோம். இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராம காவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் ஆரண்ய காண்டத்தில் அத்தியாயம் 3 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் 2வது அத்தியாயத்தில் ஸ்ரீராமருக்கு அரக்கர்கள் எந்த தீமையும் செய்யலைங்கிறதுனால அவங்கள வதம் செய்ய ஸ்ரீராமர் முயற்சி செய்யக்கூடாதுன்னு சீதாதேவி சொல்வது, ஆனால் முனிவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக அந்த முனிவர்களுக்கு தீங்கிழைக்கும் அரக்கர்களை அழித்து அந்த முனிவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தருவது தன்னுடைய கடமைன ஸ்ரீராமர் சொல்வது, வனத்தில் 10 வருடங்கள் வாழ்ந்த பிறகு ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் சீதை இவங்க 3 பேருமே சுதீஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு திரும்பி போவது, அகஸ்தியருடைய ஆசிரமம் இருக்கும் இடத்தை சுதீஷ்ணரிடமிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அகஸ்தியரை தரிசிக்க 3 பேரும் புறப்படுவது. இது எல்லாம் தான் ஆரண்ய காண்டத்தில் 2வது அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். இனி ஆரண்ய காண்டத்தில் 3வது அத்தியாயத்தில் அகஸ்தியருடைய பெருமையை பற்றி ஸ்ரீராமர் லக்ஷ்மணனுக்கு சொல்வது, தெய்வீக தன்மை படைத்த சில ஆயுதங்களை அகஸ்தியர் ஸ்ரீராமருக்கு கொடுப்பது, ஸ்ரீராமர் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் தங்குவதற்கு பஞ்சவடிங்கிற இடம்தான் சிறந்ததுன்னு அகஸ்தியர் சொல்வது, பஞ்சவடிக்கு செல்கிற வழியில் பெரிய உருவத்தை கொண்ட கழுகை அவர்கள் பார்ப்பது. இது எல்லாம் தான் நாம் ஆரண்ய காண்டத்தில் 3வது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். பல முனிவர்களுடைய ஆசிரமங்களுக்கு அவங்க 3 பேருமே போகிறாங்க. சில இடங்களில் 10 மாதங்கள், சில இடங்களில் 1 வருடம், மேலும் சில இடங்களில் 4-5 மாதங்கள். இப்படி ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் சீதையும் வாழ்ந்தாங்க. இப்படியே 10 வருடங்கள் முடிந்தது. இந்த நிலையில் ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் சீதை இவங்க 3 பேருமே சுதீஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து சேர்றாங்க. அங்கே அவங்க தங்கியிருந்த போது ஒரு நாள் சுதீஷ்ணர்கிட்ட ஸ்ரீராமர், அகஸ்திய முனிவர் இந்த வனத்தில் தான் வாசம் செய்கிறாருன்னு சில முனிவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இந்த தண்டகாரண்ய வனமோ அகன்று விரிந்து கிடக்குது. அவர் இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியல. அவருடைய ஆசிரமம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சா என்னுடைய தம்பியோடும் மனைவியோடும் அங்கே போய் அவரை வணங்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அப்போது சுதீஷ்ணர், நானே உங்ககிட்ட இது பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா அகஸ்திய முனிவரை தரிசிப்பது உனக்கு பெரும் மேன்மையை தரும்னு சொல்லிட்டு அகஸ்திய முனிவருடைய ஆசிரமத்தை போய் அடையக்கூடிய பாதையை விவரித்து சொல்கிறாரு சுதீஷ்ணர். அதுக்கடுத்தது அவருடைய பாதங்களை வணங்கிட்டு சுதீஷ்ணர் சொன்ன வழியில் 3 பேருமே நடந்து போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு 3 பேரும் வந்து சேர்ந்தபோது ஸ்ரீராமர் சுதீஷ்ணர் சொன்ன அடையாளங்களை வச்சு பார்த்தா இதுதான் அகஸ்தியருடைய இளைய சகோதரரின் ஆசிரமம் உள்ள இடமாக இருக்கும்னு தோணுதுன்னு லக்ஷ்மணன்கிட்ட சொல்கிறாரு. இப்படி சொன்ன ஸ்ரீராமர் மேலும் லக்ஷ்மணனை பார்த்து பேசுகிறாரு, முன்பு வாதாபி இல்வலன்கிற 2 அரக்க சகோதரர்கள் இருந்தாங்க.
தான் நடத்துகிற சடங்கிற்கு வந்து விருந்து உண்ணணுன்னு விருந்து சாப்பிடணும்னு சொல்லி அந்தணர்களை இல்வலன் தன்னுடைய இடத்திற்கு கூட்டிக்கிட்டு வருவான். அவன் படைக்கக்கூடிய விருந்தில் ஒரு விபரீதம் நடக்கும். அவனுடைய சகோதரன் வாதாபி கண்டதுட்டமாக வெட்டப்பட்டு உணவுடன் அவன் உடல் பாகங்கள் கலக்கப்பட்டு இருக்கும். இல்வலனால் அழைக்கப்பட்ட அந்தணர்கள் விருந்துண்ட பிறகு அவன் உரத்த குரலில் வாதாபி வெளியே வான்னு குரல் கொடுப்பான். இந்த குரலை கேட்டதுமே விருந்துண்ட அந்தணருடைய வயிற்றை கிழிச்சுக்கிட்டு வாதாபி வெளியே வருவான். இப்படி தங்களுடைய மாயா சக்தியை பயன்படுத்தி இந்த அரக்க சகோதரர்கள் பல அந்தணர்களை தொடர்ந்து கொண்டுகிட்டே இருந்தாங்க. அப்போது தேவர்களின் விருப்பத்திற்கு இணங்கிய அகஸ்தியர் இல்வலனுடைய அழைப்பை ஏற்றார். அவன் வழக்கம் போல வாதாபியை உணவிலே கலந்து விருந்து படைக்க அதை அகஸ்தியர் உண்டார். இல்வலனும் வழக்கம் போல வாதாபி வெளியே வான்னு சொல்கிறான். மறுபடியும் இல்வலன் கூவி அழைத்தும் கூட வழக்கத்திற்கு மாறா வாதாபி வெளியே வரவே இல்லை. அகஸ்தியர் அப்போ, வாதாபி என்னால் ஜீரணம் செய்யப்பட்டான், என்னால் யமனுலகம் அனுப்பப்பட்ட அவனை திரும்பி அழைக்க உன்னால் முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அப்போ கோபப்பட்டு கடும் கோபத்தோட இல்வலன் அகஸ்தியரை தாக்க முற்படுறா. அனல் கக்கும் விழி கொண்ட அகஸ்தியர் அவனை பார்க்கும்போது அந்த பார்வையோட தீட்சண்யம் தாங்காமல் அவன் இறந்து விழறான். அப்படிப்பட்ட அசாதாரணமான செயலை செய்த அகஸ்திய முனிவருடைய சகோதரருடைய ஆசிரமத்தை தான் நான் இப்போ நெருங்க இருக்கிறோம். இப்படி ஸ்ரீராமர் லக்ஷ்மணனுக்கு அகஸ்தியர் பற்றிய விவரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சூரியன் அஸ்தமனம் ஆகிறான். அகஸ்தியருடைய இளைய சகோதரர் இவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு வரவேற்று உபசரிக்கிறாரு. அன்னைக்கு இரவு அங்கே தங்கின ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் சீதை மூணு பேருமே அடுத்த நாள் காலையில் அந்த முனிவர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு அகஸ்தியருடைய ஆசிரமம் செல்வதற்காக மறுபடியும் புறப்பட்டு போகிறாங்க. வேள்வித்தீ மூட்டப்பட்டதற்கான அறிகுறிகளும் வேள்வித்தீயிலிருந்து புறப்பட்ட புகையும் காணப்பட்ட இடத்தை அவங்க நெருங்கின போது ஸ்ரீராமர் அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு சமீபமாக எல்லாரும் வந்துட்டோங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. லக்ஷ்மணா, இங்கே தான் அகஸ்தியருடைய ஆசிரமம் இருக்கணும். தன்னுடைய தவ வலிமையால் மரணத்தையே வென்றவர் அவர். மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அரக்கர் பயத்தை அறவே ஒழித்து இந்த தென் பகுதியை பாதுகாப்பு நிறைந்த இடமாக மாற்றியது அகஸ்தியர்தான். கொடுமை நினைப்பவர்களால் பாதிக்கப்பட முடியாத பகுதின்னு இவரால் தென்பகுதி பெயர் பெற்று விளங்குது. இவருடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்து விந்திய மலை சூரியனுடைய பாதையை மறைக்கும் அளவுக்கு வளராமல் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது. தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் மாபெரும் முனிவர்களும் இங்கே அகஸ்தியரை வணங்குவதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பொய் பேசுகிறவன், கொடுமை செய்பவன், தீய எண்ணம் கொண்டவன், பாவ நோக்கம் உடையவன் இவங்க எல்லாருமே இங்கே வாழ முடியாதபடி அகஸ்தியருடைய ஒளி இங்கே பரவி வீசுது. முக்தியடைந்த முனிவர்கள் வானத்திலிருந்து வருகிற ரதங்களில் ஏறி மேலுலகம் செல்வதும் இங்கிருந்து தான். நாமும் அந்த புகழ்பெற்ற அகஸ்தியரை வணங்கி ஆசி பெறலாம். நாம் மூவருமே இங்கே வந்திருக்கருடைய
நாம் மூவருமே இங்கே வந்திருக்கிற விவரத்தை அவருடைய ஆசிரமத்தில் நீ தெரிவிப்பாயாக. இப்படி ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னதுமே லக்ஷ்மணன் அந்த ஆசிரமத்தை நெருங்கி அங்கே இருந்த அகஸ்தியருடைய சீடர்களில் ஒருத்தர்கிட்ட தசரதங்கிற சக்கரவர்த்தி இருந்தார். அவருடைய மூத்த மகன் ராமர், அவரும் அவருடைய இளைய சகோதரனான லக்ஷ்மணன்கிற பெயர் கொண்ட நானும் ராமருடைய மனைவி சீதையும் இப்படி மூணு பேருமே வந்திருக்கோம். அகஸ்திய முனிவரை பார்த்து ஆசி பெற விரும்புகிறோம். அதனால் இந்த தகவலை நீங்கள் அகஸ்தியர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சீடர்கிட்ட லக்ஷ்மணன் சொல்கிறாரு. அப்போது அகஸ்தியருடைய சீடர் ஆசிரமத்துக்குள்ளே போய் இந்த தகவலை முனிவர்கிட்ட தெரிவிக்கிறாரு. அப்போது அகஸ்தியர் ராமனை பார்க்கும் நேரம் வரும்னு நானும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க நேராக உள்ளே வந்திருக்கலாமே, ஏன் அவங்கள நீ காக்க வச்ச அப்படின்னு சொல்லி அவருடைய அப்படின்னு கேட்குறப்போ அவருடைய சீடர் இந்த தகவலை உடனே போய் ராமர்கிட்ட தெரிவிக்க அவங்க மூணு பேருமே சந்தோஷத்தோட ஆசிரமத்துக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்திரன், சூரியன், சந்திரன், குபேரன், வாயு, வருணன், காயத்ரி, வாசுகி, கார்த்திகேயன், தர்மதேவதை இவங்களுக்காக தனித்தனியே நிர்ணயிக்கப்பட்டிருந்த இடங்களை ஸ்ரீராமர் பார்க்குறாரு. அப்போது அகஸ்திய முனிவர் தங்களை நோக்கி வருவதை பார்த்த ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் கிட்ட, தவங்களுக்கான சிறந்த இடம் இது, அதோ அகஸ்தியர் வருகிறார் அப்படின்னு சொல்ல மூணு பேருமே அவருடைய திருப்பாதங்களில் விழுந்து வணங்குறாங்க. அவங்கள எல்லாம் அன்போடு வரவேற்ற முனிவர் அவங்கள அமர சொல்லி அக்னியில் ஹோமம் செய்து அவர்களுக்கு உணவு படைக்கிறாரு. அதுக்கப்புறம் ராமரை பார்த்து அகஸ்தியர் துறவரத்தை மேற்கொண்டுள்ள முனிவன் அக்னிக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு விருந்தாளியை உபசரித்து உணவு படைக்கணும், அனைத்துலகின் தலைவனும் தர்மத்தோட பாதையிலிருந்து தவறாதவனும் பெரிய வீரனும் எல்லா விதத்திலும் மரியாதைக்கு உகந்தவனுமான நீ எனக்கு விருந்தாளியாக வந்திருக்க, உன்னை உபசரிப்பது தான் என்னுடைய கடமை. பழங்கள், கிழங்குகள் ஆகியவற்றை விருந்தாக படைத்த பிறகு அகஸ்தியர் ஸ்ரீராமர்கிட்ட ஒரு வில், அம்புகள், ஒரு கத்தி இதை கொடுத்துவிட்டு அது பற்றிய விவரங்களை சொல்கிறாரு. பொன்னாலும் இரத்தினத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்குகிற இந்த மிக சிறப்பான வில் விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டது. தெய்வத்தன்மை கொண்ட இது விஷ்ணுவினுடையது. இந்த இரண்டு அம்பரா துணிகள் இந்திரனால் கொடுக்கப்பட்டவை. நெருப்புக்கு நிகரான பானங்கள் நிறைந்தவை. எடுக்க எடுக்க இவற்றிலிருந்து பானங்கள் வந்து கொண்டே இருக்கும், தீர்ந்தே போகாது. இந்த மிக சிறப்பான அம்பு சூரியனுக்கு நிகரானது. பிரம்மாவால் கொடுக்கப்பட்ட இது என்றுமே தோல்வியை சந்திக்காது. தெய்வ சக்தி பொருந்திய கத்தி இந்த தங்கத்தினாலான உரையில் இருக்குது. ராமா, விஷ்ணு பகவான் முன்னொரு சமயம் அசுரர்களை போரில் வென்ற போது இந்த வில்லைத்தான் பயன்படுத்தினார். இந்த வில், இரண்டு அம்பரா தூணிகள், இந்த பானம், இந்த கத்தி ஆகியவற்றை இந்திரன் எவ்வாறு வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தி கொண்டானோ அவ்வாறு என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வாயாக. இப்படி அகஸ்தியர் சொல்லிட்டு அன்போடு கொடுத்த அந்த மிகச்சிறப்பான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எல்லாமே ஸ்ரீராமர் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராமா, நீயும் லக்ஷ்மணனும் சீதையும் இங்கு வந்தது பற்றி
நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்னுடைய மனசு நிறைவாக இருக்குன்னு சொல்கிறாரு. மேலும் சீதையோட முகத்தை பார்த்தா அவள் களைத்திருப்பது நல்லா தெரியுது. கணவன்கிட்ட கொண்ட அன்பின் காரணமாக கொடுமைகள் நிறைந்த வனவாசத்துக்கு அவள் உங்கூட வந்திருக்கா. என்ன செய்தா அவள் மனசுக்கு திருப்தி ஏற்படும்னு தெரிஞ்சு அதை செய்வாயாக. உன்னோடு அவள் வனவாசம் வந்திருப்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு மனிதன் நன்றாக இருக்கும்போது அவன்கிட்ட அன்பு காட்டுவதும், அவனுக்கு சோதனைகள் வரும்போது அவனை விட்டு விலகுவதும் ஜீவராசிகளின் சிருஷ்டி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே பெண்களுடைய இயற்கையாக இருந்து வருவது. பெண்கள் மின்னலைப் போல கன நேரத்தில் மாறக்கூடிய தன்மை கொண்டவங்க, ஆயுதங்களைப் போல கூர்மையானவங்க, கழுகை போலவும் சூறைக்காற்றைப் போலவும் வேகமானவங்க. ஆனால் உன் மனைவியாகிய இந்த சீதையோ இந்த குறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள், போற்றத்தகுந்தவள். அருந்ததி போல தெய்வீகத்தன்மை நிறைந்த பெண்களுக்கு நிகரானவள். நீயும் லக்ஷ்மணனும் சீதையும் வந்ததாலே இந்த இடமே மிக அழகு செய்யப்பட்டதாக ஆகிறது. இப்படி அகஸ்தியர் சொன்னப்போ ராமர் இரு கரங்களையும் கூப்பி நின்று முனிவரை பார்த்து, உங்களுடைய ஆசியை பெற்ற நாங்கள் மூணு பேருமே மிக பெரும் அதிர்ஷ்டசாலிக. இந்த வனத்தில் நாங்கள் எங்கே தங்கலாம் என்பதை நீங்களே எங்களுக்கு எடுத்து சொல்லணும்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அகஸ்தியர், இங்கிருந்து 2 யோஜனை தூரத்தில் பஞ்சவடிங்கிற இடம் இருக்குது, அங்கே போய் ஒரு ஆசிரமம் அமைச்சிட்டு நீங்கள் 3 பேரும் அங்கேயே தங்கலாம். அந்த பஞ்சவடி மிக அழகான ரம்யமான இடம். உன்னுடைய தந்தையோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு நீ வனத்துக்கு வந்த விஷயமும் அது தொடர்பான மற்ற விவரங்களையும் நான் அறிவேன். உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற இடம் இந்த அழகான பஞ்சவடிதான் அப்படின்னு சொல்கிறாரு. முனிவர் இப்படி சொன்ன பிறகு அவங்க 3 பேருமே அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி உத்தரவு வாங்கிக்கிட்டு அங்கிருந்து அவர் சொன்ன வழியை பின்பற்றி பஞ்சவடியை அடையிறாங்க. பஞ்சவடிக்கு ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், சீதை இவங்க 3 பேருமே போகிறப்போ போகிற வழியில் பெரும் உருவத்தை கொண்டதும் அளவில்லாத சக்தி படைத்ததுமான ஒரு கழுகை அவங்க பார்க்குறாங்க. அந்த கழுகோட தோற்றத்தை பார்த்து ஒரு அரக்கனை பார்க்குற மாதிரியே அவங்க 3 பேருமே நினச்சாங்க. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத், ஹரி போல்.